அவர் பேர் பாரிசாலன். அவர் வந்து ஒரு யூஎஃப்ஓ வீடியோ போட்டிருக்காரு. வேற்றுகிரக வாசிங்க பறக்கும் தட்டுங்க வந்து நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டரை மானிட்டர் பண்ண வர்றாங்க வரேன்னு சொல்கிறாங்களே, அது பெரிய பொய்யின்றாரு. ஆ, எதை வச்சு இவர் சொல்கிறாரு? ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, இவர் படித்தாரா? இந்த பாருங்கள், இந்த புக்கை பாருங்கள். இந்த புக்கு பேர் யூஎஃப்ஓஸ் அண்ட் நியூஸ். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புக்கு படிச்சிருக்கீங்களா? மொட்டையாக சொல்கிறீங்க. நீங்கள் பாட்டில் வந்துக்கிட்டு வேற்றுக்கிற வாசி எதுவும் வரலை, பறக்கும் தட்டுன்னு எதுவும் கிடையாது, எதை அடிப்படையாக வச்சு சார் இப்படிலாம் பேசுறீங்க? ஆதாரம்லாம் கிடையாது, எதையும் படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா நீங்கள் ஆளுநர் அழகராஜா, எதை பற்றி வேணாலும் பேசுவீங்க, அப்படி தானே? ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சார் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், கமலஹாசன் நடித்த விஸ்வரூபம் பார்ட் 1 பார்ட் 2 அந்த ரெண்டு படத்தை பாருங்கள். அதில் சில இடங்களில் ரேடியேஷன் பாய்சனிங்னால என்னெல்லாம் நடக்கும்னு கமலஹாசன் அந்த வில்லன் கதாபாத்திரம் மூலமாக காட்டியிருப்பார், கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எந்த ஹோம் ஒர்க்கும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியுது. டேவிட் குரிஷ் வந்தார், ஏதோ ஒரு ஜட்ஜு முன்னாடி நின்னார், வாக்குமூலம் கொடுத்தாரு. ஜட்ஜு மூலமா சார்? அவர் கொடுத்தது அமெரிக்க நாடாளுமன்றம், அங்கே ஜட்ஜி உட்கார மாட்டார், ஸ்பீக்கர் தான் உட்காந்துருப்பார். ஜட்ஜி கோர்ட்டில் உட்காந்துருப்பார். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அப்படி தான். இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக உங்களுடைய எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, 25 நிமிஷத்தில் பறக்கும் தட்டை பார்த்தேன்னு சொன்னான்னா அவனை பார்த்து போடா பைத்தியக்கார கபோதின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் தான் அந்த பைத்தியக்கார கபோதி. 30 வருஷமாக பறக்கும் தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண சீஃப் பைத்தியக்கார கபோதி. சார் வணக்கம். சார் வணக்கங்க. பாரிசாலன் அவர் வந்து இந்த பறக்க நட்டு வந்து பார்த்துட்டு யாருன்னு சொன்னாங்களா, அவங்களாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள்லாம் முட்டாளாக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அவர் பேர் பாரிசாலன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு யூஎஃப்ஓ வீடியோ போட்டிருக்காரு. இதே மாதிரி தான் மதன் கௌரி மாதிரி தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பினாங்க. ஆ, அனுப்பி அதுலேயும் அவர் வந்து சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அவர் வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து இப்போ வந்து அவர் 7வது நிமிஷத்தில் சொல்கிறாரு, வேற்றுகிரக வாசிங்க பறக்கும் தட்டுங்க வந்து நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டரை மானிட்டர் பண்ண வர்றாங்க வரேன்னு சொல்கிறாங்களே, அது பெரிய பொய்யின்றார். ஆ, எதை வச்சு இவர் சொல்கிறாரு? அதுதான் எனக்கு புரியல. ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, இவர் படித்தாரா? ஆ, இந்த பாருங்கள், இந்த புக்கை பாருங்கள். இந்த புக்கு பேர் யூஎஃப்ஓஸ் அண்ட் நியூஸ். இவ்வளோ பெரிய புக்கு. இந்த புக்கை எழுதினது ராபர்ட் ஹேஸ்டிங்ஸ், சரியா? அவர் எனக்கு இந்த புக்கை கிஃப்டாக கொடுத்தாரு. 30 வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கிற 150க்கு மேற்பட்ட இராணுவ அதிகாரிகளை சந்தித்து, நீங்கள் வந்து பறக்கும் தட்டு உங்களுடைய மிசைல் பேஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வந்துச்சான்னு கேட்டு, அவங்க வந்து ஆமாம் வந்துச்சின்னு அவங்க சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சு தான். யாரோ ஒருத்தர் சொன்னாலும் அவர் எழுத மாட்டார், அவனை பற்றி க்ராஸ் வெரிஃபை பண்ணி எழுதுவார். ஓகே, இந்த புக்கை நான் வாங்கி, இந்த பாருங்கள், இது நான் நோட்ஸ் எடுத்தேன், புரியுதா? ஒரு +2 பையன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நான் வந்துக்கிட்டு, இந்த பாருங்கள், ஒவ்வொன்றையும் படித்து நோட்ஸ் எடுத்து நான் அதை க்ராஸ் வெரிஃபை பண்ணி தான் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புக்கு படிச்சிருக்கீங்களா? மொட்டையாக சொல்கிறீங்க. ஆ, சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி புக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021 அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடன் என்ன பண்ணார், டிசம்பர் மாதம் NDAA நேஷ்னல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்ன்ற ஒரு பில்லை பாஸ் பண்ணார். அதில் என்ன சொல்லியிருக்கு, அமெரிக்காவுடைய நியூக்ளியர் மிசைல் பேஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், நியூக்ளியர் சப்மரீன்ஸ் இங்கே பறக்கும் தட்டு வந்து போனால் உடனே அதை பற்றி ரிப்போர்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒருக்க எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா, ஆ, அப்படி உண்மையிலே நடக்காமல் இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி என்ன பைத்தியக்காரரா? சொல்லுங்கள், இந்த மாதிரி சட்டம் பாஸ் பண்ண. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த புக்கில் நிறைய பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்கல்ல, இவங்களில் முக்கியமான ஒரு 6 பேரை ராபர்ட் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார், அமெரிக்க தலைநகரம் வாஷிங்டன் டிசி கூப்பிட்டு போய் அங்கே நேஷ்னல் ப்ரெஸ் கிளப்பில் வச்சு அவங்க ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மீடியா முன்னாடி எல்லா மீடியாவையும் வர வச்சு அவங்க மட்டும் பொய் சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்கள அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணியிருப்பில்ல? பண்ணலை. இதுதான் உண்மை. இது எதுவுமே நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாமல் நீங்கள் பாட்டில் வந்துக்கிட்டு வேற்றுக்கிற வாசி எதுவும் வரலை, பறக்கும் தட்டுன்னு எதுவும் கிடையாது, அதை வந்து அமெரிக்காக்காரன் செய்கிறான், செஞ்சு குண்டு போட போகிறான், எது நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் மேலே கல்பாக்கம் கூடாங்குளம் இல்லாட்டி மற்ற நாடுகளில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டர் மேலே அமெரிக்காக்காரன் குண்டு போட போகிறான், அதை நேரடியாக போட மாட்டானா? அதுக்கு பதிலாக வந்துக்கிட்டு பறக்கும் தட்டு உருவத்துறன்னு போட்டு அந்த பழியை வந்து ஈட்டி வேற்றுக்கிற வாசி மேலே போட போகிறானு
எதை அடிப்படையாக வச்சு சார் இப்படிலாம் பேசுறீங்க? எதை அடிப்படையாக வச்சு சார் பேசுறீங்க? ஆதாரம்லாம் கிடையாது, எதையும் படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா நீங்கள் ஆள் நாள் அழகுராஜா எதை பற்றி வேணாலும் பேசுவீங்க, அப்படி தானே? முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நியூக்ளியர் ரியாக்டர் மேலே குண்டு போடுறது முட்டாள்தனம். ஏன் தெரியுமா? அப்படி போட்டால் அந்த ரியாக்டர்னு ஒரு பெரிய அளவுக்கு ரேடியேஷன் லீக் ஆகி அது உலகம் ஃபுல்லாக பரவும். அதனால்தான் இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. உக்ரைனில் கீவில் வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அதுதான் யூரோப்பில் பிக்கெஸ்ட்டு. எல்லா நாடும் சொல்லிட்டாங்க, இந்தப்பா ரஷ்யா நீ உக்ரைனில் எங்கே வேணாலும் குண்டு போடு, இந்த ரியாக்டர் மேலே மட்டும் போடாத சொல்லிட்டேன் அப்படின்னு. அவனும் அந்த ஐடியா கிடையாது. ஏன் தெரியுமா? அங்கே போட்டான்னு வச்சுக்கோங்க, செர்னாபில் மாதிரி இந்த ரியாக்டர் வெடித்து யூரோப்பை ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறம் யூரோப்பில் இருக்க மற்றவன் ரஷ்யாவை விட்டு வைக்க மாட்டான். அதனால் உலகத்தில் எந்த நாடுமே யாருமேலையும் போட மாட்டாங்க. அதனால தான் வேற்றுக்கிரக வாசியும் உலகத்தில் எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறான். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்தா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சார் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம் பார்ட் 1 பார்ட் 2 அந்த ரெண்டு படத்தை பாருங்கள். அதில் சில இடங்களில் ரேடியேஷன் பாய்சனிங்னால என்னெல்லாம் நடக்கும்னு கமல்ஹாசன் அந்த வில்லன் கதாபாத்திரம் மூலமாக காட்டியிருப்பார். கொஞ்சம் பாருங்கள் சரியா? நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நல்ல தீர விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் தர்றேன், ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டில் பேசாதீங்க. நீங்கள் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியுது. டேவிட் குருஷ் வந்தார், ஏதோ ஒரு ஜட்ஜு முன்னாடி நின்னார், வாக்குமூலம் கொடுத்தாரு. ஜட்ஜு மூலமா சார்? அவர் கொடுத்தது அமெரிக்க நாடாளுமன்றம், அங்கே ஜட்ஜு உட்கார மாட்டார், ஸ்பீக்கர் தான் உட்காந்துருப்பார். ஜட்ஜி கோர்ட்டில் உட்காந்துருப்பார். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அப்படி தான், ஜட்ஜி கோர்ட்டில் இருப்பார், பார்லிமெண்ட்டு ஸ்பீக்கர் உட்கார்ந்துருக்க இடம். சரியா? இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சிக்காமல் அவர் வாக்குமூலம் கொடுத்தாராம், கூட யாரோ ரெண்டு பேர் இருந்தாங்களாம், அவங்களும் ஆமாம் ஆமாம் பார்த்தோன்னு ரொம்ப இலக்காரமாக பேசுறீங்க. ஆ, அவங்க ரெண்டு பேர் யார்? கமாண்டர் டேவிட் ஃப்ரேவர், அதுக்கப்புறம் ரயன் கிரேவ்ஸ். அவங்க பார்த்ததுக்கு கூட இருக்கிற பைலட்டுங்க சாட்சி, ரேடார் ரெக்கார்டிங் இருக்குது சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த வீடியோவை அமெரிக்கன் கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு சார், பண்ணிவிட்டு இது உண்மையான வீடியோன்னு அத்தன்டிகேட் பண்ணியிருக்கு சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியாமல் நீங்கள் பாட்டில் உளறி கொட்டுருங்க. ஐயோ, நாங்கள் என்றைக்குமே சரி ஆ ஏலியன்ஸ் வந்து பூமியை அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி நாங்கள் அப்படி சொன்னதாக சொல்கிறீங்க. சரி, இது எல்லாத்த விட கடைசியாக உங்களுடைய என்டிங் ஸ்டேட்மெண்ட்டு 25 நிமிஷத்தில் யாராவது ஒருத்தன் உங்ககிட்ட வந்து பறக்கந்தட்டை பார்த்தேன்னு சொன்னான்னா அவனை பார்த்து போடா பைத்தியக்கார கபோதின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்குங்க. என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் தான் அந்த பைத்தியக்கார கபோதி, இந்தியாவுடைய சீஃப் பைத்தியக்கார கபோதி, 30 வருஷமாக பறக்கந்தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண சீஃப் பைத்தியக்கார கபோதி. ஆ, ஏன் சார்? அவர் டிஜிபி, நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். ஓகே, எங்கள் ரெண்டு பேரோடய வயசில் கம்மி. அப்போ நாங்கள் ஏதோ ரோட்டில் போகிறவனோ வர்றவனோ வச்சு சொல்லலை. இதை பற்றி ஃபோட்டோ எடுத்து உலக அளவில் ஆய்வு பண்ணி உலகத்தில் ஆயிரக்கணக்கான மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னதை இவ்வளோ ஃபுல்லாக எவிடன்ஸ் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் பேசுகிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டில் போடா பைத்தியக்கார கபோதின்னு சொல்கிறீங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த பைத்தியக்கார கபோதிக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க. சரியா? ஏன் கேட்குறேன்னா, ஆனாப்பட்ட மகாத்மா காந்தியை சுட்டாம பாருங்கள் நாத்ராம் கோட்ஸே, அவனை கூட கோர்ட்டில் நிறுத்தி வச்சு நீ ஏன்பா காந்தியை சுட்டு கொண்டான்னு கேட்டாங்க. அவன் ஒரு விளக்கம் கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் அவனை ஜெயிலில் அவனை தூக்கில் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் யாரையுமே கொல்லலை, வெறும் பறக்குந்தட்டை பார்த்தோம், அதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணோம். அதனால் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது ஒரு சிம்பிள் மேட்ரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட போங்க? டாக்டர்கிட்ட தானே போய் உடம்பை காட்டுவோங்க. ஏசி மெக்கானிக்கிட்ட காட்ட மாட்டீங்களே? ஏசி வேலை செய்யலைன்னா ஏசி மெக்கானிக், உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தானே போவோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பறக்கந்தட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சப்ஜெக்டை பல வருஷமாக படித்து ஆராய்ச்சி பண்ணவங்கள அப்ரோச் பண்ணி கேளுங்க. ஏதோ ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், நாங்கள் போடுறது தான் வீடியோன்னு யாராவது அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்காருங்க. புரியுதா? ஏதோ பறக்குந்தட்டு வருது போது கிடையாது, இது நம்ம நாட்டில் இருக்க 142 கோடி மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்காக தான் நாங்கள் முதலமைச்சர் அப்ரோச் பண்ணியிருக்கோம்.
அவர் பர்மிஷன் கொடுத்து அவர் ஆதரவு கொடுத்தார்னா இதை பெரிய லெவலில் பண்ணுவோம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் லைக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய அவேர்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மை முதல் கட்டமாக இருக்க போகுது. அதனால தான் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் மதன் கௌரியோ இல்லாட்டி பாரிசாலன் மாதிரி ஆளுங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தப்பான வீடியோஸ் போடாருங்க. போடுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.